நம்முடைய ஃபுல் காஸ்பல் மினிஸ்டர்ஸ் ட்ரைனிங் சென்டர்ஸ் போர்டு சார்பாக இறையியல் கல்வி ஊழியர் பயிற்சி வழங்கி அநேக ஊழியக்காரர்களை எழுப்புகிற ஒரு பெருமுயற்சி நடைபெற்று வருகிறது. 1979 பாஸ்டர் தாமஸ் அவர்கள், பாஸ்டர் ஜாய்சன் அவர்கள் சேர்ந்து ஆரம்பித்த அந்த நல்ல முயற்சி இத்தனை வருடமாக கத்தரதை நடத்தி வருகிறார். அன்றைக்கு ஒரு ஊழியர் பயிற்சியாக ஆரம்பிக்கப்பட்டது, பிற்பாடு பைபிள் ஸ்கூலாக, அடுத்தது ஒரு பைபிள் காலேஜாக, இன்றைக்கு ஒரு அக்ரடிடேஷனோடு கூட ஒரு நல்ல தியாலஜிக்கல் காலேஜாக அது செயல்பட்டு வர கத்தர் கிருபை செய்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம், ஆமென். அதில் இப்பொழுது முக்கியமான சில புதிய பாடத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம். அதில் ஒன்று ஏற்கனவே நடந்து கொண்டிருப்பது ரெகுலர் கிளாஸஸ். ரெகுலர் கிளாஸஸ் என்று சொல்லும் பொழுது டெய்லி வகுப்புகள் நடக்கும். அது கடமலை குன்றிலே, பிலிபித்திலே, போராப்ஜன், அசாம் போராப்ஜன் 3 இடங்கள் நடைபெறுகிறது. கடமலை குன்றிலே BTH இங்கிலீஷ் அண்ட் தமிழ், டிப்ளமோ இன் தியாலஜி, சர்டிபிகேட் இன் தியாலஜி தமிழ் ஆகிய ப்ரோக்ராம்ஸ் நடக்கிறது. பிலிபித்திலும் போராப்ஜனிலும் டிப்ளமோ அண்டு CTH ஹிந்தி நடைபெறுகிறது. இது யாருக்கென்றால் ரட்சிப்பு அபிஷேகம் ஞானஸ்நானம் ஊழிய அழைப்பு, முழு நேர ஊழிய அழைப்பு பெற்றவர்களுக்காக சிறப்பான ஒரு ஊழியர்களை உருவாக்குகின்ற பயிற்சி. அதில் முழு நேர ஊழியத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்கள், தேவ அழைப்பை பெற்றவர்கள் ஆணோ பெண்ணோ, நீங்கள் வந்து அதில் சேர்ந்து பயிற்சி பெறுங்கள். ஆண்கள் பெண்களுக்கு தனி செப்பரேட் ஹாஸ்டல்ஸ் உண்டு, எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கின்றது, நல்ல ஸ்டாஃப் இருக்கிறார்கள். இப்பொழுது புதிதாக பார்ட் டைம் கிளாஸஸ் ஆரம்பிக்கிறோம். தயவாய் நான் சொல்லுவதை கவனியுங்கள், உங்களுக்கு பிரயோஜனப்படும் அல்லது உங்கள் மூலம் பிறருக்கு பிரயோஜனப்படும். இது பாஸ்டர்ஸுக்கும் பிலீவர்ஸுக்கும், பாஸ்டர்களும் படிக்கலாம், ஊழியக்காரர்களும் படிக்கலாம், விசுவாசிகளும் படிக்கலாம். அப்படி ஒரு பார்ட் டைம் கிளாஸ் கடமலை குன்றில் வைத்து நடத்த இருக்கிறோம். அதில் வந்து MDiv மாஸ்டர் ஆஃப் டிவினிட்டி என்கிற ஒரு புதிய ஒரு கோர்ஸை அறிமுகம் செய்கிறோம். அதோடு கூட BTH ரெண்டும், இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டையும் டீச் பண்ண விரும்புகிறோம். அதற்கு வந்து புதன்கிழமை மட்டும்தான் கிளாஸ், எல்லா புதன்கிழமையும் காலை 10 மணி தொடங்கி மாலை 5 மணி வரைக்கும் கடமலை குன்றில் வைத்து அந்த கிளாஸஸ் நடக்கும். ஜூலை மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை அந்த வகுப்பை ஆரம்பிக்கிறதாக இருக்கின்றோம். ஆகவே நினைவில் கொள்ளுங்கள், அதற்கான விளம்பரங்கள் நேற்றைக்கு வாட்ஸ்அப்பில் போட்டிருக்கிறோம். நீங்கள் அதை பார்த்து புரிந்து கொண்டு நம்முடைய பிரின்சிபால் அவர்களை அல்லது ரெஜிஸ்ட்ரார் அவர்கள், ரெண்டு பேருக்கு ஃபோன் நம்பர்ஸ் அதில் இருக்குது, காண்டாக்ட் பண்ணி விவரங்களை அறிந்து அட்மிஷன் போடும்படி அன்போடு கேட்கிறோம். கவனியுங்கள், MDiv BTH இங்கிலீஷ் அல்லது தமிழ் உங்களுடைய விருப்பத்துக்கு படிக்கலாம். இதற்கு ரட்சிப்பு ஞானஸ்நானம் பரிசுத்தாவின் அபிஷேகம் இது அடிப்படை. முழு நேர ஊழிய அழைப்பு என்று கட்டாயப்படுத்தலை, முழு நேர ஊழிய அழைப்பு இல்லாவிட்டாலும் நீங்கள் வாங்குவாருங்கள், படியுங்கள். ஒரு சண்டே ஸ்கூல் ஊழியத்துக்கு கூட இவைகளெல்லாம் அடிப்படை நல்ல பிரயோஜனம்தான், அப்படி செய்யலாம். ஆண்களும் பெண்களும் வரலாம், வயது வரம்பு இல்லை. ஆனால் இந்த MDiv கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னா ஏதேனும் ஒரு டிகிரி இருக்கணும், பேச்சுலர்ஸ் டிகிரி, BTH போன்ற இறையியலோ அல்லது இறையியல் அல்லாத உலக கல்வியிலேயோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அடுத்தது இதிலும் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் வரலாம். BTHக்கு +2 பாஸ் ஆகியிருக்க வேண்டும். ரட்சிப்பு அபிஷேகம் ஞானஸ்நானம் முக்கியம். எனவே இவைகளை மனதில் கொண்டு புதிதாக ஆரம்பிக்க இருக்கின்ற இந்த பார்ட் டைம் கிளாஸுக்கு நீங்களும் வாருங்கள். விருப்பம் உள்ளவர்களை இதில் நீங்கள் அறிமுக செய்து சேர்ந்து படிக்கட்டும். புதன்கிழமை ஒரு நாள், ஒவ்வொரு புதன்கிழமை இதற்காக ஒதுக்க வேண்டும். இனி அடுத்தபடியாக டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், தொலைதூர கல்வி ஆன்லைன் வழியாக, அது ஏற்கனவே ஒரு பேட்ச் நடந்து கொண்டிருக்கிறது, இப்பொழுது செகண்ட் பேட்ச் ஒன்று செய்ய போகிறோம். ஆன்லைனில் BTH பட்டப்படிப்புக்கான வகுப்புகள் நடத்தப்படும். அது வருகின்ற ஜூலை 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தொடங்கி நடத்தப்படும்.
ஜூல். அது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இரவு 8 மணி முதல் 10 மணி வரைக்கும் 2 மணி நேரம் கூகுள் மீட் என்கிற ஆப்பில் உங்களுக்கு தொலைதூர கல்வி, வீட்டிலிருந்தே படிக்கலாம், எந்த தேசத்தில் இருந்தாலும் ஜாயின் பண்ணலாம். அது தமிழ் வழியும் இருக்கிறது, ஹிந்தியும் இருக்கிறது, ரெண்டுக்கும் தனித்தனி டீச்சர்ஸ், தனித்தனி கிளாஸஸ். ஆகவே இந்தி பேசுகிறவர்கள், தமிழ் பேசுகிறவர்கள் எந்த தேசத்தில், இந்தியாவின் எந்த பகுதியில் இருந்தாலும் நீங்கள் அவர்களுக்கு இதை அறிமுகம் செய்ய அன்போடு கேட்கிறோம். அதில் இப்பொழுது பிடிஎச் மாத்திரம் வழங்குகிறோம். ரட்சிப்பு ஞானஸ்நான அபிஷேகம் அடிப்படை தகுதி, +2 பாஸ் ஆயிருக்க வேண்டும். ஆணோ பெண்ணோ, ஊழியரோ விசுவாசியோ சேர்ந்து கொள்ளலாம். இல்லை, இன்னொரு வாய்ப்பு கூட தருகிறோம். செவ்வாய்க்கிழமை தோறும் நைட்டு 8 to 10 வரைக்கும். ஆனால் சில நாடுகளில் அந்த டைம் ஜோன்ஸ் வித்தியாசப்படுது. அதனால் இந்த குறிப்பிட்ட இந்தியாவில் உள்ள கரெக்டாக 8 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் அவங்களுக்கு ஜாயின் பண்ண முடியாது. ஆகவே அவர்களை கருத்தில் கொண்டு, ஒருவேளை இந்தியாவில் இருக்கிறவங்களும் வேலை நிமித்தம் 8 to 10 முடியாது, அப்படி இருந்தாலும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். என்ன கிளாஸ் எடுக்கிறோமோ அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அதுக்குன்னு ஒரு தனி வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து அதிலே பதிவிடுவோம். ஸோ நீங்கள் அந்த டைமில் அந்த ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண முடியாவிட்டாலும் அடுத்து உங்களுக்கு வசதியான ஒரு டைமில் அதை போட்டு லிசன் பண்ணி உண்மை உள்ளவர்களாய் முழுவதும் கேட்டறிந்து அப்படி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பையும் உங்களுக்கு தர நாங்கள் யோசித்திருக்கிறோம். ஸோ இது ரொம்ப ஒரு எளிதாக்கப்பட்ட நிலையில், அது மாதிரி ஃபீஸ் எல்லாம் மிக மிக கம்மி. இது மாதிரி ஒரு லோ ஃபீஸ் வேற எங்கேயுமே நீங்கள் கேட்டிருக்கவே முடியாது. நாம் ஒரு தியாகத்தோடு செய்வோம் என்று சொல்லி, ஏன்னா நம்முடைய டீச்சிங் ஸ்டாஃப் யாருக்கும் சம்பளம் கொடுக்கறதில்லை, எல்லாமே நம்முடைய ஊழியக்காரர்கள். சம்பளம் இல்லாமல் ஒரு டிராவலுக்கு கூட அவங்களுக்கு ஒரு அலோவன்ஸ் கொடுக்கறது கிடையாது. அப்படி தியாகத்தோடு இந்த ஊழியம் பல்லாண்டுகளாய் நடந்து வருகிறது. எனவே தான் ஃபீஸையும் உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுக்க முடியுது. நம்முடைய ஊழியர்களை டீச் பண்ணுவார்கள். அதே வேளையில் எல்லா கோர்சஸ்க்கும் ஐஏடிஏ உடைய அக்ரெடிட்டட் சர்டிஃபிகேட்ஸ் கிடைக்கும். இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஃபார் தியாலஜிக்கல் அசோசியேஷன்ஸ் என்கிற ஐஏடிஏ என்கிற ஒரு அமைப்பு 60 நாடுகளில் செயல்பட்டு வருகிறது. அந்த அதனுடைய ஒரு அக்ரெடிட்டேஷனோடு, ஆனால் முழுக்க முழுக்க சப்ஜெக்ட், சிலபஸ், சப்ஜெக்ட், டீச்சர்ஸ் எல்லாமே நம்முடைய இதுதான். ஸோ இப்படி ஒரு அழகான வாய்ப்பு இப்பொழுது நமக்கு கனிந்திருக்கிறது. ஆகவே எல்லாரும் இதை பயன்படுத்துங்கள். கேரளாவில் வந்து ஒரு பாட்டி 103 வயசு, அந்த 103 வயசில் டிகிரி முடித்தார்கள்னு பேப்பரில் வந்திருந்தது. கத்தருக்கு ஸ்தோத்திரம் பாருங்க. அப்போது 103 வயசு பாட்டிக்கே இது என்ன பிஏ டிகிரி வாங்க முடியும்னா இங்கே வந்திருக்கிற ஒருவரும் எனக்கு முடியாதுன்னு சொல்ல வாய்ப்பே இல்லை. ஆனால் நிறைய பேருக்கு மனம் கிடையாது. பிசாசானவன் மனக்கண்களை குருடாக்குறது போல இந்த மாதிரி நல்லா படி, கொஞ்சம் கூட படித்து தெரிஞ்சிக்க என்பதுக்கு விடவே மாட்டான். அந்த கட்டு நம்மவர்களை விட்டு மாறுவதாக. அல்லேலூயா. நான் இனி படித்து என்ன செய்ய போகிறேன், அட்லீஸ்ட் படித்து என்ன ஆத்துமாவுக்காவது பிரயோஜனப்படுமே, வேத வசனத்தை படிப்போம். அந்த மாதிரி ஒரு வாஞ்சையோடு அநேகர் ஜாயின் பண்ணி இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது நல்ல திறந்த வாசல். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.